லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க விவசாயம் என்பது மேலோங்கி வந்தால் மட்டும்தான், உணவு உற்பத்தி என்பது அடுத்தடுத்த உயரத்திற்கு வந்தால்தான் மனிதனுக்கு அன்றாட உணவு கிடைக்கும். உணவு தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலை ஏற்படும். தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே தண்ணீர் கிடைக்கல காவிரியிலிருந்து. அப்படியே தண்ணீர் கிடைச்சாலும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை ஏமாற்றுகிற வகையில் இந்த வேளாண்மை துறையிலே ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் சரசு என்ற வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறையின் ஒழுங்குமுறை விற்பனை, அதில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் செக்ரட்டரி என்று சொல்வார்கள், அந்த சரசு என்பவர் 60 ரூபாய்க்கு கொப்பரை தேங்காயை வாங்கி 108 ரூபாய்க்கு விற்கிற இவர் ஏற்கனவே திருவாரூர் மாவட்டத்தில் தண்டனை பெற்றவர் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒரத்த நாடு பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகள் 10 மரம் வச்சிருக்கிறவன்லேருந்து, 100 மரம் வச்சிருக்கிறவன்லேருந்து, 1000 மரம் வச்சிருக்கிறவன்லேருந்து, பெரிய பெரிய தோப்பு வச்சிருக்கிறவன்லேருந்து சரசு அவர்கள் மீது கடுமையாக கோபத்தில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரு கோவிலுக்கு போகும்போது பவுன்சரோட அடியாட்களோடு போகிறாரோ அதே மாதிரி சரசு வந்து இனிமேல் பவுன்சரோட தான் அந்த ஏரியாவுக்கு போக முடியும். எப்படி பவுன்சரோட தான் சரசு வந்து போக முடியும்? சரசு ஏம்மா உரசு எவ்வளவுமா ஊழல் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குற லெவலுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள். அவருடைய பெயரையெல்லாம் சோதியில் நம்மளால் செய்தி போட முடியும். ஆனால் இதில் இயக்குநராக இருக்கக்கூடிய நடராஜன் அவர்கள் ஊழல் முறைகேடுகளை கண்டிப்பது போல கண்டிப்பார். மணப்பாறையில் ஒரு அம்மாவை கூப்பிட்டு இது மாதிரிலாம் பண்ணாதம்மாம்பாரு, பண்ணாதம்மான்னு சொல்கிறதோட ரைட்டு, அடுத்து கட்டிங் போகுதா அல்லது நேர்மையாக இருக்காராங்கிறது தெரியல. அந்த மணப்பாறையில் உள்ள அதிகாரி அங்கே தான் வேலை பார்ப்பாங்க. அதே போல தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த கொப்பரை தேங்காய் வாங்குறதுல விவசாயிகள் பெயரில் வாங்கி, அதாவது நெல் வந்து விவசாயிகள்கிட்ட தான் வாங்கணும், தனியார் கொள்முதல் தனியார்கள்ட்ட வாங்கக்கூடாது. அதுபோல் இந்த விவசாயிகள் பெயரில் வாங்கி போலியான ஆவணங்கள் எல்லாம் தயார் செய்து தனியார்களிடம் விற்று 60 ரூபாய்க்கு வாங்கிறத 108 ரூபாய்க்கு வாங்கிறது, ஒரு கிலோ கணக்கு டன்னு கணக்கு இதிலெல்லாம் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகளை செய்து பல கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் இந்த சரசு. சரசு செய்கிற ஊழல் கோட்டை வரை உரசி இருக்கிறதா என்றால் இல்லை. யார் எந்த மனு போட்டாலும் இயக்குனர் நடராஜன் நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை. நேர்மையாக அதிகாரி போல தன்னை பீத்தி கொள்வார்கள், தன்னை காட்டிக்கொள்வார்கள். சமயமூர்த்தி ஒருவர் தான் வேளாண்மை துறையில் ஐஏஎஸ் சமயமூர்த்தி அவர்கள் தான் நேர்மையாக இருந்தார். அவர் இடையூறாக இருக்கிறார் என்பதற்காக வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வன்னியர், பிருந்தாதேவி தோட்டக்கலை இயக்குனர் வன்னியர், இயக்குனர் நடராஜனும் வன்னியர் என்று சொல்லப்படுகிறது என்னன்னு தெரியல. நம்ம இதில் ஜாதியை ஏன் கொண்டு வர்றோம்னா, ஒரு சாதியினர் வகையறாவா அங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டு எப்படி சாத்தூரில் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறாரு, நாங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது ரெட்டி நாயுடு நாயக்கர் எல்லாம் மேல் பதவிக்கு வரணும், மற்றவனுக்கெல்லாம் மேல் பதவி கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன, சரக்கு அரசு சலுகை கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன, அப்படிங்கிற லெவலுக்கு அவர் பேசுகிறாரு. அந்த மேடையில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KNR உட்கார்ந்துருக்கார். இப்படியெல்லாம் பேசாதப்பா, நாம் வந்து அனைத்து சாதி மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கி நம்ம வந்திருக்கிறோம்னு சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும். இவர்கள் சொல்ல மாட்டார்கள். எப்படி வேளாண்மை துறையிலே வன்னியர்கள் மட்டுமே முன்னேற வேண்டும், வாழ்த்துக்கள், முன்னேறுங்கள், மாற்று கருத்தில்லை. அவர்களுக்கும் ஒரு 4 டிராக்டர் கொடுக்குறீங்கன்னா, பிற சாதியில் உள்ளவங்களுக்கும் 2 டிராக்டர் கொடுங்க, 1 டிராக்டர் கொடுங்க, 1 குபேட்டா கொடுங்க, இடுபொருள் கொடுங்க, மானியத்தில் உள்ளதை கொடுங்க, மத்திய அரசு மூலிமா வரக்கூடிய அத்தனை திட்டங்கள்லையும் ஊழல் முறைகேடு செய்கிறீங்க, பிற சாதியில் உள்ளவர்களெல்லாம் உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறா? MRK பன்னீர்செல்வம் நாசமாக போகணும் மண்ணவாரி இறைச்சது கடலூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம்லாம் இருக்குதே. ஆகையினால இந்த வேளாண்மை துறையில் 4 கோடி வரை ஊழல் செய்து மிகப்பெரிய அளவுக்கு மோசடி செய்திருக்கிறார் இந்த சரசு. வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை ஒழுங்குமுறை விற்பனையில் மாவட்ட செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய இந்த சரசு ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகளுடைய கண்ணீரை யார் துடைப்பது? மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடியவர் நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்படி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க துணிச்சல் இருந்தால் சரஸ்வதி அவர்கள் சரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவரை பணியிடம் நீக்க செய்யக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தணுமா வேண்டாமா? அப்படி ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள் இதில் கவனம் செலுத்துவாரான்னா அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கணும், அதனால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஏற்கனவே ஊழல் முறைகேடு அதிக அளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளியில் முட்டுச்சந்தில் சரக்கு ஓடுறது, பல கூத்துகள் நடக்குது.
சரி இப்ப அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம் அவர்கள் இதில் நடவடிக்கை எடுப்பாரா எடுக்க மாட்டார் ஏழை எளிய விவசாயிகளுடைய வாழ்வு மலர்வதற்கு துறை சந்திரசேகரன் அவர்களும் நீலமேகம் அவர்களும் குரல் கொடுப்பாரா குரல் கொடுக்க மாட்டார்கள் இங்கு ஏழை எளிய விவசாயிகள் எப்போதுமே வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அனைத்து வேதனைகளையும் தாங்க வேண்டியிருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நல்லாட்சி செய்கிறதான நல்லாட்சி செய்யவில்லை இது செய்யவில்லை என்பதற்கு உதாரணமாக திருவாரூரிலே ஊழல் திருவாரூர் மாவட்டத்தில் ஊழல் முறைகேடு செய்து கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் முறைகேடுகள் செய்து தண்டனை பெற்றவர் அது தினப்பத்திரிகையிலே வந்திருக்கு இந்த சரசு குற்றம் செய்தவர் ஊழல் செய்தவர் முறைகேடு செய்தவர் இந்த கொப்பரத்தேங்காய் ஊழலில் முறைகேடு செஞ்சிருக்கார் கொப்பரை தேங்காயும் விடலை சுடுகாட்டையும் விடலை எதையும் விடமாட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டும் கிடையாது எந்த ஆட்சி வந்தாலும் ஊழல் முறைகேடு நடக்கத்தான் செய்யும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சமயமூர்த்தியவே அங்கே வேளாண்மைத்துறை அமைச்சர் ஒழுங்காக வேலை செய்ய விடாமல் நெருடல் கொடுத்து நெருக்கடி கொடுத்து வீட்டு சதி அறியத்துக்கு தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த அதிகாரியும் நேர்மையாக வேலை செய்ய முடியாது என்பதற்கு சான்றாக சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களை தூக்கி வீட்டு வசதி வாரியத்தில் தூக்கி போட்டீங்க அப்போ என்ன அர்த்தம் இங்கு மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது கோடிக்கணக்கில் நம்ம கொள்ளையடிக்கணும் 10 ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லை கோடிக்கணக்கில் நம்ம கொள்ளையடிக்கணும் இப்படி ஊழல் முறைகேடு செஞ்சும் உங்களுக்கு எம்பி எலெக்ஷனில் இந்த மக்கள் வெற்றி வாய்ப்பை கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க நாம் சொல்கிறேன் வெற்றி வாய்ப்பை பிரித்து பிரித்து கொடுங்க ஒரே கட்சிக்கு கொடுக்காதீங்க அது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நாட்டினுடைய பொருளாதாரக்கும் கேடு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நடுநிலையாக நம்ம சொல்கிறோம் ஆகையினாலே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு மாவட்டத்தினுடைய செக்ரட்டரியாக செயலாளராக இருக்கக்கூடிய சரசு மீது நடவடிக்கை எடுக்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசால் முடியுமா அப்படி முடியும் என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு விடியல் ஆட்சி என்று நாமும் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த சரசு போன்ற ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு துணிச்சல் இருக்கிறதா துணிச்சல் இல்லையா என்பதற்கு சான்றாக இந்த விவசாயிகள் கதறி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் குரட்டை விட்டு கொண்டிருக்கிறது கும்பகர்ணன் போல குரட்டை விட்டு கொண்டிருக்கிறது ஆட்டு வித்தால் ஆடாதவர் எவரும் உண்டோ என்பதை போல இந்த சரசுவை ஆட்டி படைப்பது எம்ஆர்கே பன்னீர்செல்வமா என்ற கேள்வியும் இருக்குது பொய்யும் புரட்டும் திருட்டுமான இந்த உலகத்தில் எப்படி நாம் வாழப்போகிறோம் நிலத்தை இழந்தும் வருமானத்தை இழந்தும் தண்ணீரை இழந்தும் உரிமையை இழந்தும் எல்லாவற்றையும் இழந்து இழந்து நிற்கிறோம் துரோகங்கள் இந்த நாட்டிலே அதிகமாகி போய் கொண்டே இருக்கிறது நாம் அதாவது நான் செத்தா நீ செத்தா கருவாடு அப்படிங்கிற மாதிரி மின் செத்தா கருவாடு நீ செத்தா வெறுங்கூடுன்னு சொல்லியிருக்காரு கவிஞர் கண்ணதாசன் இன்றைக்கு நீ சாவன் நாளைக்கு நான் செய்வேன் செத்தார்க்கு நாமளும் நாம் செத்தால் பிறரல்வாள் இதுதானையா வாழ்க்கை முறை எவ்வளவையா கொள்ளையடிக்கிறீங்க ஒன்றியச் செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து அமைச்சர்லேருந்து கொள்ளையடித்து கொள்ளையடித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க தொண்டைக்கு கீழே போனால் என்னையா அதுக்கு பேர் சுடுகாட்டில் போகும்போது உங்கள் அருணா கையினை அறுத்துக்கில் விடுறாங்க பண்ணா ஆகையினால் நீங்கள் இந்த ஊழல் முறைகேடு செய்வதிலிருந்து தப்பிக்கும் வண்ணமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுகிற வகையில் பல்வேறு ஊழல் முறைகேடுகளை சரசு அவர்கள் கொப்பரத்தேங்காயில் ஊழல் பண்ணிட்டாரு இந்த சரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த ஏழை எளிய விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குற வகையிலும் விவசாயிகளிடத்துலேயே அந்த கொப்பரத்தேங்காய் கொள்முதல் செய்கிற வகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடவடிக்கை எடுக்குமானா நடவடிக்கை ஒருபோதும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை சவால் விட்டு சொல்கிறேன் துணிச்சல் இருந்தால் சரஸ்வதி சரசு மீது நடவடிக்கை எடுங்கள் அப்படி நடவடிக்கை எடுத்தால் ஏழை எளிய விவசாயிகளும் உழைத்து பிழைத்துக் கொள்வார்கள் இதே துறையில் இருக்கக்கூடிய இயக்குனர் நடராஜன் அவர்கள் நடவடிக்கை எடுப்பது போல் ஒரு மாயத்தோட்டத்தை காண்பார் அவருக்கும் கொள்ளப்போகிற வழியாக பணம் வருதா இல்லை நேர்மையாக வேலை செய்கிறாரா இல்லை அது கிடைக்கிறது போதும்னு சமயமூர்த்தி மாதிரி நேர்மையாக வேலை செய்கிறாரா அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் சரசு ஊழல் செய்த சரசு மீது நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை தஞ்சாவூர் மாவட்ட ஒரத்தநாடு பகுதி இன்னும் போதலூர் திருவையாறு போதலூர் போன்ற பகுதியிலே செங்கிப்பட்டி பகுதியிலேருந்தே கொடுக்கக்கூடிய தகவல் இருக்கிறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நடவடிக்கை இருக்கிற வகையில் இயக்குனர் நடராஜன் நடவடிக்கை எடுப்பாரா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்